Welcome to GV Technics Tamil YouTube channel. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக்கல் பைப்பை எப்படி கன்சல் பண்றாங்கன்றத பத்தி. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே சாக்ல. எந்த இடத்துல என்ன சைஸ் பாக்ஸ் வருது, எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்றத பத்திலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஆர் பாயிண்ட் 3 மாடல் பாக்ஸ் வருது, அவ்வளவுதான். மேல ஒரு பாயிண்ட் லைட் பாயிண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடல் பாக்ஸ், மேல ஒரு லைட் பாயிண்ட். இது வந்து ஒரு பெட்ரூம், டிவி பாயிண்ட் பிளஸ் கேபிள் டிவி பைப் லைட் பாயிண்ட் லைட்டிங் சுவிட்ச் ரூம் லைட்டிங் சுவிட்ச். இது வந்து ஒரு 3 ஃபேஸ் டிபி வருதுங்க. இது வந்து இன்னொரு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். கீசர் எக்ஸாஸ்ட் ஃபேன் ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால டூ மாடல் ரெண்டு டூ மாடல் வைக்கிறது பதிலா ஒரே ஒரு 4 மாடலா வச்சு விட்டுறேன். உங்களுக்கு கட் பண்ணி பைப் வைக்கும்போது காட்டுறேன் எப்படி இருக்காங்க. இந்த 3 ஃபேஸ் 16 டிபி வருதுங்க. மார்க் பண்ண இடத்த எல்லாம் வால் கட்டிங் மிஷினால கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு உடச்சி எடுத்துட்டு அதுல பைப் லேயிங் பண்ணிட்டு கம்பியோ இல்ல ஆணியோ வச்சு கட்டிடுறேன். கட்டிட்டு நின்றுடும் அது. இன்னொரு விஷயம், நம்ம சேனல்ல முத முதல்ல போட்ட ஒரு வீடியோ ஒன்னு இருக்கு, வால் கட்டிங் மிஷின் எப்படி நம்ம சரி பண்றதை பத்தி. அதுல ஃபீல்டு கையில் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நானு. இந்த ஒர்க்கு ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இது, அதுக்காக நான் ஃபீல்டு கையில சால்டரிங் பண்ணியே பண்ணேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, மொத்த பில்டிங்கும் இதை வச்சு நான் முடிச்சிட்டேன் நான் இந்த ஃபீல்டு கையில. இப்ப நம்ம டிபி கன்சில் பண்ணியாச்சு. மேல வுட் ஜங்ஷன் பாக்ஸ், கீழே 12 மாடல் பாக்ஸ். வால்ல மார்க் பண்ணி இடத்தெல்லாம் இப்போ மிஷின்ல கட்டிங் பண்ணி உடச்சி பைப் கூட லேயிங் பண்ணியாச்சு. பைப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஸ்கேல் பென்சில் வச்சு போட்ட மாதிரி கோடு மாதிரி இருக்கு. ஒன்னு வெர்டிகல் வரும், இல்ல ஹரிசாண்டல் வரும், கிராஸா மட்டும் போகாது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஆணி ஏதாவது அடிக்கலாம், இல்ல டெக்னீஷியன் நான் டெக்னீஷியனா ட்ரில்லிங் மிஷின்ல ஹோல்ஸ் போடலாம். அப்படி போடும் போது அவங்களுக்கு இப்ப மேல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு, கீழே சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு. இப்போ இது வழியா இப்படிதான் வரும், ஸ்ட்ரைட்டா வரும். ஆனா இந்த இடத்துல மட்டும் ஹோல்ஸ் போடக்கூடாதுன்ற ஒரு சின்ன நாலேஜ் இருக்கும். பக்கத்துல மாத்திக்கிட்டு நம்ம கிராஸ் போடுறதா அவங்க டிஸ்டர்ப் பண்றதா ஹோல்ஸ் பஞ்ச் ஆயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எப்பவுமே பெரும்பாலும் ஸ்ட்ரைட்டா தான் போடும் பைப் எல்லாம். எல்லா இடத்துல பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு. பாருங்க காட்டுறேன். கன்சில் வயரிங்காக பைப் நம்ம லேயிங் பண்றது, நார்மல் குவாலிட்டி உள்ள பைப் போறதே போதுமானது. ஹெவி குவாலிட்டி உள்ள பைப் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. காங்கிரீட்டுக்கு போடுற மாதிரி அப்படி பண்ணும்போது செலவு நம்ம கொஞ்சம் கம்மியாகும். இப்ப மேல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு, அது கூட ஒரு ஸ்ட்ரைட் லைனா வந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு போகுது. ஃபியூச்சர் லைன் போகும்போது ஒரு ஏசி ஈசி ஏதாவது வருதுன்னா டெக்னீஷியன் ஹோல்ஸ் போடும்போது மிஷின்ல கொஞ்சம் கவனமா போடுவாங்க. அந்த ஒரு காரணமாகவும் தான் ஸ்ட்ரைட் லைன்ல போடுறது பைப்லாம். இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு காமிச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.